Love for the lost souls. அழிந்து போகும் ஆத்மாக்கள் மேல் அன்பு. Love for the lost souls. அழிந்து போகும் ஆத்மாக்கள் மேல் அன்பு. இந்த வெளிப்படுத்தல் இரண்டாம் மூன்றாம் அத்தியாயங்களிலே இரண்டே திருச்சபைகள் தான் கடிந்து கொள்ளப்படவில்லை. ஒன்று ஸ்மிர்னா சபை, அடுத்தது ஃபிலடெல்ஃபியா சபை. ஒன்லி டூ சர்ச்சஸ் வேர் நாட் ரிபியூக்ட். ஒன் வாஸ் த சர்ச் இன் ஸ்மிர்னா, த அதர் வாஸ் த சர்ச் இன் ஃபிலடெல்ஃபியா. போத் வேர் மிஷினரி மைண்டட் சர்ச்சஸ். ரெண்டுமே வந்து மிஷினரி சிந்தையுள்ள சபை. ரட்சிக்கப்பட்ட புதுசில் என்ன பண்ணுவோம் நம்ம? யார்கிட்டையாவது போய் ஆண்டர் போய் சொல்லிடணும், யாரையாவது நம்ம ஆண்டர்கிட்ட கொண்டு வந்துடணும்னு சொல்லி துடியாக துடிப்போம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்தரையா பிடிப்பட்டான், பேதுருவை பிடிச்சான். அந்தரையாவும் பேதுருவும் போய் ஃபிலிப்பை பிடிச்சாங்க, ஃபிலிப்பு போய் நத்தானேல பிடிச்சாங்க. வரிசை அப்படி ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லையா? நம்ம லைஃப்பில் அப்படி ஒரு செயின் இருந்துச்சு. அந்த செயின் எங்கேயோ அந்து போச்சு தெரியுமா? எங்கேயோ அந்து போச்சு தெரியுமா? துடிக்கிறீங்களா? முந்தி ஒரு அவர் தீர்மானம் எடுத்தீங்கல்ல, சில கூட்டங்களில் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நான் ஆண்டர் பற்றி சொல்லுவோன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தோம்ல, வருஷத்துக்கு ஒருத்தருக்காக சொல்கிறோமா? எவ்வளோ இறங்கிட்டோம் பாருங்கள். இது தானே பின்வாங்குதல், இது தானே பேக் ஸ்லைடிங். ஒரு ஆள்கிட்ட சொல்லலைன்னு சொன்னால், ஐயோ இன்றைக்கி நான் ஒருத்தர்கிட்டையும் ஆண்டவர் பற்றி சொல்லலை, ஒரு ட்ராக்டையாவது கொடுக்கணும், இன்றைக்கி நான் ஒன்றுமே செய்யலையே, ஏதோ ஒரு வார்த்தை கூட ஆண்டவருக்காக நான் பேசலையேன்னு சொல்லி நம்ம அன்னைக்கெல்லாம் நம்ம யோசித்தோம்ல. ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் பெற்ற யான் பெற்ற இன்பம் வையகவும் பெருக என்று சொல்லி அப்படி நாம் துடியாக துடித்தோமே, அது எங்கே போச்சு? அந்த அனந்த பாக்கியம் எங்கே போச்சு? அந்த ஆத்ம பாரம் எங்கே போச்சு? தற்பரிசோதனையின் வேளையில் நாம் இருக்கிறோம். அடிக்கடி நான் யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது அந்த தேவன் அந்த ஆத்மாக்கள் பேரில் உள்ள அன்பை நான் அதிகமாக ரொம்ப நினைப்பேன். ஏன்னா அவர் வந்து அங்கே வந்து தன்னுடைய அன்பு அப்படியே ஊட்டிட்டார். ஒரே பேரான குமாரன் அப்படியே ஊற்றினார். அப்போ என்கிட்ட வந்து நான் ஒரு ஹைஸ்கூலில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு சீனியர் கிளாஸுக்கு ஒரு நாள் நான் வந்து ஸ்கிரிப்சர் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பையன் எழுப்பி கேட்டான், ஏன் அங்கிள் ஒரு கேள்வி சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன். கடவுள் வந்து நம்ம அவ்வளோ நேசிக்கிறாருன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் கரெக்டு. அவர் நேசித்த அவரே வந்திருக்கலாம்ல, அவர் ஏன் இன்னொருத்தரை அனுப்புனார்? அவர் ஏன் மகனை அனுப்புனார்? அவரே வந்திருக்கலாம்ல, ஏன் மகனை அனுப்புனார்னு கேட்டேன். எனக்கு இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல தெரில. ஸோ நாங்கள் ப்ரீச்சர்ஸுக்கு வந்து சமாளிக்க தெரியும் புல்பீட்டில். ஸோ நான் வந்து சமாளித்தேன். என்ன சமாளித்தேன்னா, தம்பி இப்போ பிரேக்குக்கு பிறகு நான் வந்து சொல்கிறேன். பிரேக்கில் போய் நான் உங்களை எல்லாம் பேசிட்டு பிறகு எங்களுக்கு ஒரு பதில் கிடச்சிது. என்ன தெரியுமா? நம்மை விட நாம் நம் பிள்ளைகளை அதிகம் நேசிக்கிறோம். பிள்ளை சுகவீனமாக இருந்து துடியாய் துடிக்கும் பொழுது ஒரு தாய் என்ன சொல்வாள் தெரியுமா? அந்த வியாதி எனக்கு வந்தால் பரவாயில்லையுன்னு சொல்லி சொல்லுவோம். வி லவ் அவர் சில்ட்ரன் மோர் தேன் வி லவ் அவர் செல்ஸ். காட் லவ்ட் ஹிஸ் சன் மோர் தேன் ஹீ லவ்ட் ஹிம் செல்ஃப். அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்து விட்டவர், அவரையே தந்து விட்டவர், தந்து விட்டவர்னு தமிழில் இருக்கு, இங்கிலீஷில் உள்ள ஹூ கேவ் ஹிம் அப், கேவ் ஹிம் இல்லை கேவ் ஹிம் அப், அப்படியே கொடுத்துட்டார், அவ்வளோதான், அப்படி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ ஆண்டவர் எவ்வளோ தூரம் ஆத்மாக்களை நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், நகர்கள் தோறும் போய் பிரசங்கம் பண்ணி வியாதியஸ்தரை சுகமாக்கி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தே வர்றாரு. ஆனால் திரளான மக்களை கண்டபொழுது அவர் மனது உருகி, when he saw the multitudes he was moved with compassion. I like that statement and the conservative translations are romba alaga irukku. He was moved with compassion when he saw the teeming millions untold of the message of the gospel. Neenga road la apdiye pogumbodhu apdiye poringa andha oorulla andha nationals avanga avanga ella poringa avala pogumbodhu இதே இது தாவிதா இருந்தா, இதே இது சங்கீதக்காரனா இருந்தா, அவன் என்ன சொல்றான் தெரியுமா? மனுஷர் உம்முடைய கட்டளைகளை காத்து நடவாதபடியா என் கண்கள் தாரை தாரையாக கண்ணீர் சொரிகிறது. அப்படியே அவன் அழுதான், ஆத்மாக்களுக்காக அழுதான், ஆத்மாக்களுக்கு அழுதான். நாம் ஆத்மாக்களுக்காக நீங்கள் கடைசியா எப்போ அழுதீங்க? எப்போ அழுதீங்க? கைக்கு கையெல்லாம் தூக்க வேண்டாம், ஆனால் உங்களே கேட்டுப்பார். நான் எப்போ கடைசியாக முழங்கால் போட்டு
எங்கேயோ ஒரு ஒரிசாவிலேயோ ஒரு மத்திய பிரதேசத்துலேயோ ஒரு பீகார்லேயோ இருக்கிற ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கிற சில ஆதிவாசி மக்களுக்காக நான் எப்பொழுது அழுது ஜெபித்தேன். ஆனால் பவுலிடத்தில் போகிறங்கள் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு இடைவிடாத துக்கமும் மிகுந்த பாரமும் உண்டாயிருக்கிறது இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு. ஐ ஹவ் டீப் சாரோ அண்ட் கண்டினியூவல் கிரீஃப் ஃபார் மை பீப்புள் இஸ்ரவேல் ஹூ ஹாவ் ரிலிஜியாசிட்டி பட் தி டோ நாட் ஹாவ் த ரைச்சியஸ்னஸ் தட் கம்ஸ் த்ரூ கிரைஸ்ட். அவர்களுக்காக நான் அவ்வளோ பாரப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நமக்கு சொன்னான். எத்தனை வருஷம் நீங்கள் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எத்தனை வருஷம் ஆச்சு? வருஷத்துக்கு ஒரு ஆத்துமா நான் ஆண்டவரிடத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? வருஷத்துக்கு ஒன்று, வருஷத்துக்கு ஒன்றுங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, நத்திங் பட் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒன்று. 20 வருஷம் ஆச்சு நான் ரட்சிக்கப்பட்டு, 20 ஆத்துமாக்களை டெஃபினட்டாக நான் ஆண்டவர்களை வழி நடத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியணும். ஏன்னா தனித்தாள் ஆத்மாதாய ஊழியத்துக்கு நிகரானது வேறு எதுவுமே கிடையாது. தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் பர்சனல் சோல்வின், அதற்கு இணையே கிடையாது. ஜீசஸ் வாஸ் அ பர்சனல் சோல்வினர், ஹி வாஸ் அ மாஸ் இவாஞ்சலிஸ்ட் பட் ஹி வாஸ் அ பர்சனல் சோல்வினர். பொதுவாக அவர் ஊழியம் செய்தார், ஆனாலும் தனிப்பட்ட அவர் ஒரு நிக்கோதவங்களோட பேசுவார், ஒரு சமாரிய பெண்ணோட பேசுவார், சிலுவையில் போட்டால் கூட என்ன செய்வார், அங்கே ஒருத்தனை பிடிச்சிருவார் பரதீசுக்கு வர்றது. எங்கே போடுங்க என்னுடைய ஆண்டவர் வந்து, அவர் வந்து ஒரு தனித்தாள் ஆத்மாதாய வீரராக இருந்தார். ஸோ வி ஆல்சோ மஸ்ட் பி பர்சனல் சோல் வின்னர்ஸ். நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஊரில் வந்து நீங்கள் வந்து பப்ளிக்காக ப்ரீச் பண்ண முடியாது, பட் பர்சன் டு பர்சன் வென் யூ ஷேர் யுவர் ஹார்ட், நான் வந்து சமாதானம் இல்லாமல் இருந்தேன், நான் ஜீசஸ்கிட்ட போய் ப்ரே பண்ணேன், எனக்கு வந்து பீஸ் வந்துருச்சு, என்னுடைய சின்ஸ் எல்லாம் ஃபர்கியூனஸ் ஃபர்கியூவ் ஆயிடுச்சு, எனக்கு அது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது, உங்களுக்கு எதுவும் பிரச்சனைலாம் நான் ப்ரே பண்ணுறேன், இப்படி பேசக்கூடாதா? இதுக்காக உங்களை யாரும் ஜெயிலில் போட மாட்டாங்க, சொல்லக்கூடாதா? எவ்வளோ நான் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்களே, அந்த ஊரில் இருக்கும்போது நீங்கள் அவங்களோட பேசுனீங்கன்னா அவன் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், பட் அவன் வந்து பணத்தை செலவழித்து குடும்பத்தை அங்கே விட்டுட்டு இங்கே வந்து இருக்கும்போது நீங்கள் அவனுக்கு சுவிசேஷம் கொடுத்து பாருங்கள், அவ்வளோ எளிய முறையில் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். செய்கிறோமா? செய்கிறோமா? ஆத்மாக்கள் மேல் நமக்கு அன்பு உண்டா, அல்லது ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெறும் கையனாய் நான் போய் நிற்க போகிறோமா?